சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜெயின் தான் அவங்க எல்லா பிரச்சனையிலயும் மாட்டி விடுறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடைசியில ஹீரோயின் அவங்களை மன்னிச்சு அவங்க கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல பாரிஸ்க்கு போயிருந்தாலும் மறுபடியும் ஊருக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பாத்துரலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ஸ்டாஃப் ஃப்ளோர்ல லீ தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோன் போய் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அவங்க ஜின்ன பத்தி என்ன பேச ஆரம்பிச்சாலும் அந்த டாபிக் எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டு லீ என்ன பண்றான், ஹீரோனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கேரக்டர், நீ நடந்துக்கிறதுன்னு எல்லாம். இப்பெல்லாம் நான் உன்னை எப்ப மீட் பண்ணாலும் என்னோட கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியறேன்னு சொல்றான். இவன் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அங்கிருந்து எஸ்கேப். இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது சி வந்து திடீர்னு அவங்களுடைய கையை பிடிச்சி அவங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். இப்ப நீ என் கூட வந்துதான் ஆகணும், நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்க்கு போக போறோம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க வருவாங்க அப்படின்னு டிராவல் பண்ணி அவங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறான். இவங்க பாக்கும்போது வேற அந்த லீவ் வேற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாகுது. ஜின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்ற கடுப்பு தான் அது. பக்கத்துல இருக்க சி இதெல்லாம் தாங்கிக்க முடியாம ஹீரோயின அவங்களுடைய ரூம் கூப்பிட்டு போய் விட்டுறான். அந்த லீ கிட்ட நீ பேசுறத நான் அவாய்ட் பண்ணிக்கோ, இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த ரூம் உனக்காக தான், இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கட் பண்ண டின்னர் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த லீ கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அவங்க லீ கிட்ட தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட நீ வயலின் வாசி பண்ண கேள்விப்பட்டிருக்கேன், இங்க ஒன்னால அந்த மாதிரி ஏதாவது பிளே பண்ணி காட்ட முடியுமா? இல்லையோ ஹீரோயின பாத்துக்கிட்டே நான் பிளே பண்ணுவேன் தான், ஆனா எனக்கு பிடிச்சவங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறவங்க முன்னாடி மட்டும்தான். இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ஹீரோயினுக்கு மட்டும் புதுசா இல்ல, F4 குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே புதுசா தான் இருக்கு. சரி, நைட்டு நிம்மதியா தூங்கலான்னு நம்ம ஹீரோயின் போனா கரெக்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே சி அங்கதான் இருக்கான் போல இருக்கு. நீ எதுவும் பயப்படாத, காலேஜ்ல நான் உன்ன டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் ரெஸ்டுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு நைட்டு தூக்கமே வரல, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்க பீச்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா லீக்கும் தூக்கம் வரல போல இருக்கு. அவனும் இந்த டைம்ல பீச்ல தான் வந்து உட்கார்ந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் கிட்ட வந்து என்னதான் உனக்கு பிரச்சனை, உன் லைஃப்ல என்னதான் நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்க அப்படியே சோகமா அவங்களுடைய ஷோல்டர்ல சாஞ்சி என்ன நடந்தது அப்படின்றத சொல்றான். இவன் பாரிஸ்க்கு போன கொஞ்ச நாள் மட்டும் ஜின் இவங்க கிட்ட எப்பவும் போல பேசிட்டு நல்லாவே ட்ரீட் பண்ணிருக்காங்க இவன. ஆனா ஒரு சில நாளுக்கு அப்புறம் ஜின் அவங்களுடைய ஒர்க் விஷயத்திலேயே பிஸியா இருந்திருக்காங்க. இவனுக்கு கண்டுக்கவே இல்ல போல இருக்கு, இவன் எதுக்காக பாரிஸ் வந்திருக்கான்றது அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் பாரிஸ் விட்டுட்டு வந்துட்டேன், ஜின் கிட்ட கூட நான் அதுக்கப்புறம் சரியா பேசுறது இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது, அதனாலதான் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்க முன்னாடி எல்லாம் சமாளிக்கிறேன்னு சொல்றான். இதே நேரம் நம்ம சிவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல இல்லன்னு தெரிஞ்சது அவங்களை வெளியே வந்து எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஆப்போசிட்ல நடந்து வரத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, லேட் ஆகிடுச்சுன்னு தெரியும்ல, இந்த டைம்ல இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல எனக்கு தூக்கமே வரல, அதனாலதான் சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப இவங்க பீச்ல லீ தான் மீட் பண்ணி பேசிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லல. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் லீ கூட இருக்க அந்த பொண்ணு அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு, இத்த நைட் அவன் தூங்கவே இல்ல போல இருக்கு, பீச்ல தான் உட்கார்ந்து இருந்தான். இப்படி அவங்க சொன்னதை நம்ம சீ கரெக்டா காதுல வாங்கிட்டு வேணும்னு லீ கிட்ட போய் கேக்குறான், நேத்து நீ உனோட ரூமுக்கு போகாம பீச்லயே தான் உட்கார்ந்து இருந்தியாமே, அது உண்மையா அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டா பேசிட்டு கடைசியில ஹீரோயின் வந்து அவங்கிட்ட பேசினாங்களான்னு கேக்குறான். லீயும் சாதாரணமா, ஆமா நேத்து நான் அவ கூட தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுமே சீக்கு ரொம்ப கடுப்பாயிடுது, ஆனா அதை வெளியே காட்டிக்காத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஷாங்காய் இதை பத்தி எங்கிட்ட சொல்லாம எங்கிட்ட இருந்து மறைச்சிருப்பா அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அவங்களுடைய போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க யான்கோ மிசோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பாரிஸ்ல இருக்க ஜின்னு அதே ஏரியால இருக்கக்கூடியது ஒரு மேயர் பையனை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இதுக்கு மேல பொறுமையா இருந்த வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நேரடியா லீ கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி கேட்டுறாங்க. இதை கேட்டப்புறமும் கூட லீ ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஜின்னுக்கு அவ லைஃப்ல என்ன பிடிச்சிருக்குன்னு அவன் நினைக்கிறாலோ அந்த விஷயத்த பண்ணிட்டோம், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமே ஜின்ன பத்தி இந்த மாதிரிலாம் எதுவும் எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதுங்கன்னு சொல்றான். இதை கேட்டப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு விஷயம் தெளிவா புரியுது, இவன் பாரிஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா தனியா இருக்கானா, ஜின் இவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு போய் தூங்கலான்னு நினைச்சாலும் நம்ம ஹீரோனுக்கு தூக்கம் வர மாட்டேது, மறுபடியும் சீக்கு தெரியாம அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியாது, சி இன்னும் தூங்காம முடிச்சுட்டு தான் இருக்கான்னு. இவங்க எப்படியும் இப்ப போய் அந்த லீதா மீட் பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியுது, கரெக்டா பீச்சுக்கு போனதும் நம்ம ஹீரோயின் லீயை பார்த்துதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்கான். திடீர்னு என்ன நினைச்சனோ தெரியல, ஹீரோயினை பார்த்து ஒருவேளை நீ மட்டும் ஜின்க்கு முன்னாடி லைஃப்ல வந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பக்கமா வந்திருக்க சி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து செம டென்ஷன் ஆகிடுறான். போய் நேரம் அந்த லீயோட கன்னத்திலே பலாருன்னு ஒண்ணு போட்டுட்டு இனிமே நீ எங்கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கடைசி அங்க இருந்து போகும்போது ஹீரோயினை பார்த்து இனிமே நீ என்ன மீட் பண்ணதுன்னு சொல்லிட்டு போறோம். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இந்த குரூப்ல இருக்கிற மத்த பசங்க சொன்ன அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு லீக்கு விஷயம் தெரியுது. மார்னிங் யாருகிட்டயுமே சொல்லாம சி பாட்டுக்கு அவனே இங்க இருந்து தனியா கிளம்பிட்டான். நாங்களும் கால் பண்ணி பார்த்தா அவன் அட்டன் பண்ணவே இல்லை, இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்படி நடந்தது நம்ம ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் நிறைய டைம் நம்ம சீக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அவன் அட்டன் பண்ற மாதிரி இல்ல லவ் ஃபெயிலியர் மாதிரி தனியா ஒரு இடத்துல படுத்துட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ்ல யானோ மீஸும் இருக்காங்கல்ல அவங்க போய் லீயை மீட் பண்ணி அவங்க தனியா பேச ட்ரை பண்றாங்க. அவனுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை அவங்க டேட் பண்றாங்களா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அவன் எதுவும் பேசாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு சி அவன் பேசிக்கிட்டே வரான். நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும், ஆனா இதுக்கு மேல பேசக்கூடாது. இப்படி எல்லாம் பேசி இவனையும் மிரட்டிட்டு ஹீரோயின் இவனை கிராஸ் பண்ணி போனா அவங்கள பார்க்காம வேற எங்கயோ பாத்துட்டு இருக்கான் வேணுன்னு. இவன் இவ்வளவு சொல்லியும் கேட்காமலேயே பிரேக் டைம்ல ஹீரோயினை மீட் பண்ணி அவங்க கிட்ட எப்பவும் பேசுற இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், இந்த சண்டே நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண சண்டே வீட்டுல பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியே வந்த அப்புறமும் கூட நம்ம ஹீரோயினால லீ கிட்ட சகஜமா பேச முடியல. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்ன்றது கூட இப்ப வரைக்கும் இவங்க முடிவு பண்ணல, அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. எந்த கான்வர்சேஷனுமே இல்லாம இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஜின்ன பத்தி அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதையும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கரெக்டா பேசிடுறான். நான் இங்க உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஜின்னோட டாபிக் மட்டும் எடுக்காத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன் கூட வெளியே வந்ததுனாலதான் எனக்கு என்னமோ நான் நிம்மதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் சொல்றது கேட்டு நீ மேல கோவப்பட்டாலும் சரி, ஆனா இப்ப நான் வந்திருக்கிறது நான் ஒரு டேட்டா தான் பாக்குறேன். அப்படி அவன் என்ன யோசிக்கிறானோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிருக்கான். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ணி வர தந்துட்டு எதுவும் பேசாம அவங்களே பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. டக்கு டக்குன்னு அவங்க வந்த வேலை என்ன, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இன்னைக்கு நடந்ததெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லீ முன்னாடி அவங்க எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்களுடைய கேரக்டரா இல்லாம கொஞ்சம் சைலண்டா நடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவனே ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் ஏதாவது பேசி அவன் அப்செட் ஆகிட்டானா? ஆனா இதுவே அவங்க சீ கிட்ட பேசும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னவோ அதே மாதிரி தான் சீ முன்னாடி நடந்துப்பாங்க. கோவம் வந்தா அந்த விஷயத்தை அப்படியே அவங்க கிட்ட காட்டிடுறதுன்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு ரியலா ஃபீல் ஆகுது. என்னதான் அவங்களுக்கு இவ்வளவு நாள் லீய மட்டும் பிடிச்சிருந்தாலும் அவங்க லைஃப்ல சீயும் ஒரு முக்கியமான பர்சன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ரோட்ல ஒரு ஆளு சும்மா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு லேடியை தடுக்கி விடுற மாதிரி பண்ணிட்டு இப்ப அவங்க கிட்டே சவுண்ட் போட்டு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா நடந்து வர நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆளுகிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் கரெக்டா கேள்வி கேட்கறதுல உனக்கு பிடிக்கல போல இருக்கு, அவங்களுடைய கண்ணத்துல அறையிற மாதிரி வந்துடுறான். ஆனா திடீர்னு அந்த இடத்துக்கு வர ஒரு லேடி அவனுடைய கையை பிடிச்சி தடுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த லேடியோட பேர் வந்து ஜுவாங்க. ஜுவாங் என்ன பண்றாங்க, அந்த லேடிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோயின் கையில் அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு இதை நீ இப்படியே சாதாரணமா விட்டுறாத, என்னுடைய வீட்டுக்காவது சரி பண்ணிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க போயிருக்க ஏரியா அப்புறம் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனப்பறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப அவங்க வந்திருக்கிறதே சீயோட வீட்டுக்கு தான். இந்த ஜுவாங் சீயோட சிஸ்டர், அவனுடைய அக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுதான் நடக்க மாட்டேது. இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆளும் நம்ம ஹீரோயினை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடறாரு. அவங்க தான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, நம்ம சீயோட ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. அப்ப நீ சீயோட கிளாஸ்மேட் தானே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அவனை மீட் பண்ணிட்டே போலான்னு ஜுவாங் சொல்றாங்க. அவன் கூட தான் இப்ப நம்ம ஹீரோனுக்கு பிரச்சனையாச்சு. அவன் கண்ணுல படாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா போதும்னு என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க மறைஞ்சு மறைஞ்சு போய் நேரம் மோதுறதே சீ மேலதான். திடீர்னு இந்த இடத்துல அவங்க பார்த்துதான் உனக்கு ஒரு ஷாக்கு. அதை விட அவங்க மேல இருக்கிற கோவம் தான் அதிகமா இருக்கு. எதுக்கு இப்ப நீ என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு தான் இங்க வர்றதுக்கான வேலையே கிடையாது. லீய தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் கூட டேட்டிங் இங்க வெளியே போகலையான்னு சொல்லி அவங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அவங்க அங்க இருந்து போக விடாம இப்படிலாம் டார்ச்சர் பண்ணி கேள்வி கேட்டு இருக்கான். ஹீரோயின் கையில் அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்குன்றது பார்த்ததும் ஆமா இது எப்படி நடந்தது அப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவன் டார்ச்சர் பண்றான்னு நினைச்சு உன்னோட சிஸ்டர் ஜுவாங்க இருக்காங்கல்ல பிளையிங்லயே வந்து ஒரு கிக்கு விட்டு அவன் அங்க இருந்து பறக்க விட்டுறாங்க. சி இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டே நினைக்கிறேன், ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்ன்றது கூட உனக்கு தெரியல. ஒருத்தவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும்ன்றது நான் தான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோயின கூப்பிட்டு போய் உங்களுக்கு அடிபட்ட இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சியோட கிளாஸ்மேட் தானே, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நைட் நீங்க தான் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதே அவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. சி இந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஹீரோயினை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவங்க ட்ரிங்க் பண்ண நல்லா உளர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுதான் இப்பயும் நடக்குது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால சிஎம் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அப்படி நடக்கும்னு தெரிஞ்சு நான் ஒன்னும் வேணும்னு எதுவும் பண்ணல, அதுவா நடந்துருச்சு எல்லாம். இதுல என்னுடைய தப்பு என்ன இருக்குன்னு அப்படியே பேசிக்கிட்டே டேபிள் மேல செஞ்சிடறாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு உளறிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம சியும் கேட்டான் போல இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு வரான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜுவாங்கே ஒரு டவுட், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் தரமா அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறதுனால அவங்க இங்க இருந்து ரூமுக்கு தூக்கிட்டு போய் அவங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதே வந்தான். நைட்டு ஹீரோயின் அங்கே படுத்து தூங்கிடுறாங்களா, இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜுவாங்க அவங்க கூட உட்காந்து பேசும்போது சின்ன வயசுல சி எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணா அப்படின்றத சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க கூட எல்லாம் யாரும் ஒன்னா சேர்ந்து விளையாட மாட்டாங்க. சி எப்பவுமே லோன்லியா தான் இருப்பான். அவங்க கூட எல்லாரும் பேசணும்ன்றதுக்காகவே இவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காட்டி எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருப்பான். எத்தனையோ வருஷம் இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யான் மீசன் சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இதெல்லாம் இப்ப நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரூவான பர்சன் அவன் கண்டுபிடிச்சானான்றதே தெரியல. அவங்க கிட்ட நீ நல்லா பேச, அவனுக்கு ஏன் ஒரு சான்ஸ் தரக்கூடாது, இப்படி எல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கே விஷயம் தெரியுது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த சி அப்படி கோவப்படுறாங்கல்ல, ஏன்னா வளர்ந்ததே அப்படிதான். கட் பண்ண இப்ப காலேஜ்ல யானும் மீசோ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நீ லீ கூட சண்டை போட்டுட்டு எவ்வளவு நாள் தான் பேசாம இருக்க போற, இப்படியே இருந்தா என்னதான் முடிவு.
மறுபடியும் அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிரு, அப்பதான் நம்ம எஃப்ஓர் டீம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரத்துல விருப்பமே இல்ல, அவ என்ன சொல்றா எனக்கு குரூப்பே பிரிஞ்சா கூட கவலை இல்ல, அந்த லீக்கு பதிலான வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு கொயின்ன பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த ப்ராப்ளம் இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் வந்து சிஎம் மீட் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்களாலதானே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இப்ப குரூப்பே பிரிக்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. லீ மேல உனக்கு கோவம் இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா அவன் இந்த குரூப்ல இருந்து எடுத்துறாதீங்கன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்டது உனக்கு செம கடுப்பாகுது. இந்த லீக்காக ஹீரோயின் எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஆனா ஒரு நாள் கூட இவனுக்காக எதுவும் பண்ணதில்ல. இவன் என்ன சொல்றான் இது என்னால சும்மா விட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு, உங்களால முடிஞ்சா நீங்க ரெண்டு பேருமே கூட கேம் விளையாடி வின் பண்ணி காட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு ஜோக்கர் கார்டு எடுத்து தந்துடுறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசும்போது ஜுவாங்க விஷயம் தெரிஞ்சிருது. அந்த சிஓன சேலஞ்ச் பண்ணிருக்கானா, எப்படியாவது நீ அந்த கேம்ல வின் பண்ணி காட்டு, அவன் இது வரைக்கும் யாரும் அந்த கேம்ல வின் பண்ணது இல்லதான், அதனால நீ எதுக்கும் பொறுமையா யோசிச்சு விளையாடு. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கரெக்டா அங்க சீன் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட அவனை பார்த்து பயமே இல்ல, அவங்க கிட்ட போய் தைரியமா சொல்றாங்க, அந்த கார்டு கேம்ல நானும் லீயும் விளையாடி உன்னை கண்டிப்பா வின் பண்ணதான் போறோம். ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் அந்த லீ சைடே பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்ல. வேகமா வந்து அவங்களை ஹக் பண்ற மாதிரி பண்ணிட்டு, இங்க பாரு இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வேணாம், ஏன்னா எனக்கு உன்ன பிடிக்கும், நம்ம ஏன் எல்லா விஷயத்தையும் சரியா ஆரம்பிக்க கூடாது. இப்படி அவன் கேக்குறது ஹீரோயின்கே சரியும்தான் படுது, ஆனா அவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்பவே சால்வ் ஆகிடும், ஆனா சி போய் அந்த லீட சமாதானமாக மாட்டோம், அதனால எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சி அங்க இருந்து போயிடுறான், நீயே தானே இப்ப இந்த முடிவு எடுத்திருக்க, இதனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கட் பண்ண. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன் இந்த சி கூட மேட்ச் விளையாடணும்ல, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி சரியா விளையாடணும் உங்களுக்கு ட்ரிக் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறது லீ தான். இன்னொரு பக்கம் அந்த குவின் சி அப்புறம் அவனுடைய டீம்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த எஃப்ஓர் குரூப்ல நீங்க என்ன ஜாயின் பண்ண சொன்னது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஷாங்காய்க்கு ஆப்போசிட்டா தான் நடந்துக்கணும்னா அது என்னால கண்டிப்பா முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்றத பத்தி கூட எனக்கு தெரியாது, அவளுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க கூட ஒன்னா இருந்தாலே போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்றான். இந்த குவின் பேசுறதெல்லாம் கேட்ட பிறந்த நம்ம சிக்கு அவனமும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது, ஏன்னா சியும் ஹீரோன லவ் பண்றான், லீ கூட அவங்க பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலும் இவனுக்கு பிடிக்க மாட்டது இல்ல. இப்படி ஒவ்வொரு இன்சிடென்டா அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா சி சொல்லிருந்த அந்த நாள் வந்துருச்சு, ஹீரோயினும் லீயும் கேம் விளையாடுறதுக்காக ஒன்னா வந்திருக்காங்க, அதுவும் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. இனிமே தேவையில்லாம ஹீரோன் கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் சி வந்திருப்பான், ஆனா இவங்க ஒன்னு நின்னுட்டு இருக்கிறத பார்த்துதான் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. மேட்ச் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணது என்னமோ நம்ம ஹீரோனும் அந்த லீயும் தான், ஆனா கடைசி ரவுண்டு மேட்சை வின் பண்றதுக்கு தேவையான ஒரு கார்டே சி கிட்ட தான் இருக்கு. இப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும் போதுதான் இந்த மேட்சோட கண்டிஷன் என்ன அப்படின்றத மீசோ ஞாபகப்படுத்துறோம். சி மட்டும் இதுல ஜெயிச்சிட்டானா நம்ம ஹீரோயினும் லீயும் காலேஜ் விட்டே போயிடணும், இப்படி ஒரு ரூல் இருக்கு. நம்ம சொன்ன அப்புறம் தான் சீக்கு தெரியுது போல இருக்கு, அவனுக்கு இது பிடிக்கவே இல்ல. ஹீரோயினே இந்த காலேஜ்ல இருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணி அவன் என்ன பண்ண போறான், அதனால வேணும்னே கார்டு தூக்கி மேல போட்டு ஆட்டத்தை கலைச்சு விட்டுறான். ரூல் படி இப்ப இந்த மேட்ச்ல வின் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், ஆனா அது அந்த கணக்கிலே வரல, ஏன்னா இது அவங்களுக்கே தெரியும். சி நினைச்சிருந்தா எப்பவும் மேட்சை வின் பண்ணி முடிச்சிருக்கலாம், அந்த கார்டு கூட அவங்க கிட்ட இருந்தது. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது, இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.